வணக்கம். நான் சித்தன் முருகேசன். ஸ்ரீ அம்மன் சதநாமாவளி விளக்க உரை தொடர்கிறது. கடந்த வீடியோவில் வந்து ஒரு நாமம் அம்பிகாபுர வாசினி அப்படிங்கிற பேருக்கான பொருள் விளக்கத்தை கொடுத்தேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கிண்டல் இ புக்கோட லிங்க்கும் கொடுத்தேன். அதே போல் இப்போ வந்து கிண்டில் அன்லிமிட்டடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இல்லை ஆண்ட்ராய்டு இல்லாதவங்க, அந்த கிண்டில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியாதவங்க, அவங்களும் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இலவச PDF லிங்க் கூட கொடுத்துருக்கேன். இல்லை இல்லை, அதாவது நான் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் சில பேருக்கு ரொம்ப டிராகிங்காக இருக்கும். எழுதும்போது வந்து கொஞ்சம் டைட்டாக இழுத்து பிடிச்சி எழுதுவோம், ஏன்னா வலிக்கும்ல. அதனால் அவசரப்படுறவங்க அந்த கடந்த வீடியோவில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இபுக்காகவே படிச்சுக்கலாம். இப்போ வந்து இன்னொரு மேட்ரு, இப்போ வந்து இந்த நாமாவளியில் சர்வஜன வசல்கரி அப்படின்னு ஒரு பேர் வருது. வசியம் என்ன தெரியும், நிறைய பேர் வந்து கல்லா கட்டுறது அதை வச்சு தான். யத்பாவும் தத்பவதி, நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்களோ அதுவாக மாறுவீங்க. நாம் வந்து முதல்ல வந்து நீட்டி முளைக்கி ஒரு இன்ட்ரோ கொடுத்தோம். ஒரு பேர் தாங்க சொல்லியிருக்கேன், அது உள்ள மொய்யால் 600 கமெண்ட். யூடியூப்காரன் அரண்டு போய் நித்தண்டை வச்சுட்டான், எல்லா கருமத்தையும் அப்ரூவ் பண்ணி முடித்தேன் இப்போ தான். அதாவது நம்மளது வந்து ப்ராக்டிக்கல் என்ன ப்ராக்டிக்கல். இந்த லாசா ராமாமிர்தம் அப்படின்னு ஒரு பழம்பெரும் எழுத்தாளர், அவங்களுடைய பல கருத்துக்களையும் நாம் ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு அப்படியே மனசில் பதிஞ்சு போச்சு. என்னடானா நெருப்பு அப்படின்னு எழுதுனா பேப்பர் கருகிறணும், அதான் வந்து அந்த எழுத்துக்குடிய பவர். இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து ஆத்தாவுடைய பேர். நான் ஏற்கனவே சொன்னேன், உங்கள் பேர் தான் உங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் உங்கள் பேர் செய்கிறோம். இப்போ வந்து நம்மோட கம்பேர் பண்ணும்போது ஆத்தா வந்து எம்மாத்தம் பவர்ஃபுல் தெரியும்ல. இது வந்து மனசில் ஏற்றிக்கிட்டு இப்போ வந்து ரெண்டாவது நாமா அன்னபூர்ணேஸ்வரி அப்படின்னு வருது. அன்னம் அப்படின்னா என்ன, சாப்பாடு. சாப்பாடு அதாவது கறி கூட்டு எல்லாம் சேர்ந்து தான் அன்னம். ஆனால் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அன்னம்னா ரைஸ். ரைஸ் அதுதான் அன்னபூர்ணேஸ்வரி. அன்னஸ்வரூபினா போச்சு இல்லை, சோறாக இருக்கிறவளே மேட்ரு ஓவர் இல்லையா. அது என்ன அன்ன பூர்ணேஸ்வரி, பூர்ணம்னா முழுசு முழுசு இல்லையா. இப்போ லவ் ரிஷிங் ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கலாமா. இப்போ கம்ப்ளீட் ஃபுட்ன்றான் பார், இப்போ விளம்பரம்லாம் வருது இல்லை குழந்தைங்களுக்கு இதை கொடுங்கோ, இதுதான் வந்து கம்ப்ளீட் ஃபுட்ன்றான். அப்படி கம்ப்ளீட் ஃபுட்டுன்னு எடுத்துக்கலாமா. அவ்வளோ மொக்கையெல்லாம் வந்து இது வச்சிருக்க மாட்டான், புரியுதா. இப்போ வந்து அன்னம் பரபிரம்ம சுரூபம் அப்படின்னா சோறு பரபிரம்மம் கடவுளுடைய உருவம் அப்படிங்கிறான். இது எப்படி, இதை எப்படி நீ வந்து புரிஞ்சிக்கணும்னா, நீ எடுத்துக்கிற உணவு நீயா மாறுது இல்லையா. நான் தம்படிக்கிறேன், நிக்கோடின் நிக்கோடினா தான் இருக்குது, ரத்தத்தில் சேருது, ரத்தத்திலேயே நிக்கோடின் தான் இருக்குது, ரத்த கோளாறுலாம் சுருங்குது, அப்பவும் அது நிக்கோடினா தான் இருக்குது. ஆனால் சோறு நானா மாறுது இல்லையா. இப்போ அன்னம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பூர்ணேஸ்வரி பூரணம்னா முழுமை, பூரணம்னா முழுமை, புரியுதா. இப்போ ஒரு கோடு போடுறோம், ஒரு கோடு, இந்த கோட்டிலேருந்து இப்படி இப்படி ஒரு கோடு போட்டோன்னு வச்சுக்க, அது வந்து 30 டிகிரி
இன்னும் கொஞ்சம் தூக்கினா 60 டிகிரி, இப்படி தூக்கினா 90 டிகிரி இல்லையா. இந்த 90 டிகிரி வந்து எதை கவர் பண்ணுது, குவார்டர் இல்லது குவார்டர், ஒரு ரவுண்டுக்கு மொத்தம் 360 டிகிரி தானே இல்லையா. இப்போ பூரணம் கம்ப்ளீஷன் முழுமை இல்லையா. இப்போ மனுஷனுடைய பாடி டெம்பரேச்சர் 98.4 அப்படிங்கிறோம், அது தானா மோளச்சுறாங்க, டவுன் ஆனா மோளச்சுறாங்க இல்லையா. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிரிஷா வந்து ஒரு சின்ன மிஷின் வாங்கியிருக்கிறான் இல்லையா, அதுக்கிற மோட்டர் சின்னதுமா, மோட்டர் சின்னதுமா, ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்காரு, ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்காரு. இப்போ ஒண்ணுல்ல அதுல வந்து சும்மா ஒரு திட்டிய விட்டு தைக்கிறப்போ அந்த மோட்டர் என்ன ஆகும், புகை வந்துடும் அத்தாச்சா. அதாவது வந்து வாழ்க்கையில வந்து முழுமை அப்படின்றது கிடையாது, அது புரிஞ்சுக்கணும் கரெக்டா. இப்போ ஸ்ரீரங்கம் கோபுரம் அது ஒண்ணு மொட்டையாகுது, அத கட்டிடணும், அழிவு இறங்குவோம். இது மேட்டர் என்னடானா, ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா கூட உங்களுடைய வயிறு இருக்குது, உன் வயித்த வந்து அரை பாகம் ஃபுட்டு, கால் பாகம் தண்ணி ரொப்பிட்டு, கால் பாகம் ஃப்ரீயா விடணும் இல்லையா. நீ வந்து அந்த முழுமையை ரீச் பண்றேன்னு வச்சுக்கோ, என்ன அர்த்தம் அதுக்கு 98.4 100 டிகிரி ஆனா என்ன ஆகும், டிக்கெட் இல்லையா. நம்ம வந்து அறகுறையா இருக்கிறோம், அறகுறை மனுஷ மூளைய வந்து அதுல இருக்கிற நியூரான அந்த நியூரான மணல் சைஸுக்கு பெருசு பண்ணான், உலகத்திலேயே பெரிய முட்டாள். அவருடைய மூளையில எத்தனை நியூரான் இருக்குதோ அத்தனை அதை வந்து மணல் அளவுக்கு பெருசு பண்ண ஒரு லோடு மணல் இல்லையா. அதெல்லாம் யூஸ் பண்றோமா, யூஸ் பண்ணா என்ன ஆகும், ஆத்தா வந்து பூரணமா இருக்கிறா, பூரணமா இருக்கிறா, அதுல நீ வந்து எதையும் எடுத்து போய் சேர்க்க முடியாது, புச்சா அப்படி புச்சா சேர்க்க முடியாது. இப்போ ஒரு பொருள் சுத்தமா இருக்கு வச்சுக்க, அது போய் கொஞ்சோண்டு குச்சில தொட்டு கலீஜ் வச்சுட்டா போதும், அது கலீஜ் ஆயிடும் இல்லையா. புரியுதா, இதுல வந்து பார்க்க போறோம் ஃபியூச்சர்ல நிறைய பேர் எல்லாம் வரும், ஒண்ணு பொண்ணு வந்து ஃபுல் கான்ட்ராடிக்ஷன் இருக்கும். கன்னியகாயை சோகாணும், கன்னின்னா என்ன, புருஷனோட பத்துக்காதவோ குழந்தை பெத்துக்காதவோ இல்லையா. அதுல வந்து என்னடா, ஜனனி சோகான்னு வரும், ஜனனின்னா என்ன, ஜனனி அம்மா இல்லையா. இந்த மாதிரி அதாவது வந்து பூரணி கம்ப்ளீட், அது ஈகிளா இருக்கட்டும், குட்டா இருக்கட்டும், பேடா இருக்கட்டும், எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ நீ வந்து வில்லேஜ் பக்கத்துல எல்லாம் போய் பாத்தினாக்கா, இப்ப வந்து ஐயருக்கு சாமி கும்பிட்றது வந்து எப்படின்னா, அம்மன் வந்து ஒரு இதான், இப்ப ஜெயலலிதா மீட்டிங்ல எப்படி அதுலாம ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும், அந்த ஸ்டேஜ்ல வந்து அங்க கீழே ஒரு பேரிகேட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பேரிகேட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பேரிகேட் இருக்கும், அதுக்கப்புறம் ஜனக்கு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் ஐயருக்கு டீல் பண்ணுவாங்க சாமியை, புரியுதா, நீ அவ்வளோ உயரம், நீ அவ்வளோ பிரகாசம்ட்டு. இதே வந்து இந்த அம்மன் வழிபாடு, இது வந்து எப்படினா அம்மன் வந்து வீட்டில் ஒரு மெம்பர் மாதிரி, புரியுதா அவனுக்கு எல்லாம் இருந்து இருந்து வரண்டி உங்களுக்கு அப்படின்னாங்க. நம்ம என்ன வச்சுக்குவோம், யாரோ ஒரு பொம்பளை பத்தி பேசுதுன்னு வச்சுக்குவோம், என்ன அந்த பொம்பளை பேசிருக்கிறது யாரை பத்தி, ஆத்தாவை பத்தி. அந்த மாதிரி பூரணி, அதாவது ஆணும் அவளே, பெண்ணும் அவளே, அலியும் அவளே, புரிஞ்சா, எல்லாமே அவதான் பூரணி. அண்ணம் பரபிரம்ம சுரூபம், பிரம்மம்னா என்ன, ஐயோ அது பிரம்மம்ன்றது வந்து பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் அப்படின்னு ஒரு ஓலா விடுவானுங்க,
அதை பத்தி பேசலாம். நான் பிரம்மம்னா என்ன, எது எல்லாமா இருக்குதோ, எல்லாமா இருந்தும் அதுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்குதோ அதான் பிரம்மம் இல்லையா? புரியல, அதோட சொல்லுங்க. அதாவது ஒரு பொருள், ஒரு கான்செப்ட், அதுதான் எல்லா படைப்பும். அது தன்னை எல்லா படைப்புமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்குது. ஆனா இந்த படைப்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதை எப்படி சொல்லணும்னா உங்க ஜென்ரேஷனுக்கு புரியுற மாதிரி. இப்ப வந்து நீ வந்து என்ன ராஜமௌலியா என்ன படம் பண்ணது, உருவாக்கணும் இல்லையா? அதுக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த படம் ஷூட் ஆகி சிஜி எல்லாம் முடிஞ்சு வெளியே போயிட்ட பிறகு அவனுக்கும் அதுக்கும் எதனா சம்பந்தம் இருக்குதா? இல்ல. சொதப்பிட்டாம்பான்றவன் சொதப்பிட்டான்றான், தூள் பட்டாம்பான்றும் அதுதான். ராஜமௌலின்றவன் பிரம்மம், பாகுபலின்றது இந்த படைப்பு. இப்ப அன்னம், அன்னம் பரபிரம்மம், புரிஞ்சா அவனுங்க? இப்போ அந்த சோறு இருக்குது, அந்த சோறு வந்து என்ன சாப்பிடுறான்னு கூப்பிடுதா? இல்ல. சில பேர் குப்பையில போட்டுறான், சில பேர் கக்கூசுல போட்டுறான், அதெல்லாம் கோச்சிக்குதா? இல்ல. அங்க வந்து அன்னம் பரபிரம்மம் ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவ். போ நேரா ஸ்ட்ரைட்டா போவா அப்படின்றோம்ல, அந்த மாதிரி அப்படித்தான் அதை புரிச்சுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு உபயோகம். இதுதான் வந்து அன்ன பூர்ணேஸ்வரி. இதுல அன்னம் பத்தி பார்த்தோம், பூர்ணம் பத்தி பேசணும். ஈஸ்வரின்னா என்ன? ஈஸ்வரனோட கொண்டாட்டி ஈஸ்வரி அப்படி கிடையாது. எப்படா சொல்லணும்னா, கோடீஸ்வரன், டேய் ஈஸ்வரன்டா கோடீஸ்வரன் அப்படின்னு பஞ்சு வரும். அப்படின்னா என்ன, எல்லாருக்கும் மேல் முதல் ஓனர். ஈஸ்வரன்னா ஓனர், அவன் தான். அவன் கோடிக்கு ஓனர்ன்றான், கோடிக்கு ஓனர் அவன் தானே, கரெக்டா? ஈஸ்வரன்னா முதலாளி, ஓனர். ஈஸ்வரி வந்து அந்த பிரம்மம் அன்னம் இது ரெண்டும் ஆல்டர்னேட்டிவ் சொன்ன, இதுக்கு ஈஸ்வரி. இவதான் தலைவி, இவதான் தலைவி. வா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இவ ஜெயலலிதா இருந்தாங்க, அந்த அம்மா வந்து இந்த தேதியில இருந்து சுற்றுப்பயண திட்டம் அப்படின்னு அண்ணா பேப்பர்ல வந்துடும், தம்பி எம்ஜிஆர்ல வந்துடும். அவன் பாட்டுக்கு போய் செத்து சுண்ணாம்பாயி பொண்டாட்டி நகையை அடகு வச்சு அத்தை வச்சு இத்தை வச்சு பேண்டரை கட்டி அத்தை கட்டி எல்லாம் ரெடி பண்ணிடுவான். மத்தியானம் அந்த அம்மா குழந்தை சரியில்லாம போடும், ஒரு அறிக்கை வரும், சுற்றுப்பயணம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்காங்க, அவளை போய் அண்ணன் கேட்க முடியுமா? அந்த மாதிரி அதாவது வந்து கேள்வி கேட்க முடியாத எல்லாத்து மேலும் ஹோல்டு இருக்கிற தலைவி அதான் ஈஸ்வரி. பிரம்மம், பிரம்மம்ன்றது வந்து நியூட்ரல், நியூட்ரல். அதுக்கு வந்து ஒரு எய்மோ ஆம்பிஷனோ விருப்போ வெறுப்போ ஒண்ணுமே இருக்காது. ஆனா ஈஸ்வரின்னா அவ தலைவி. இப்போ ஜெயலலிதா வாழ்த்து நீ தினத்தந்தி பேப்பர்ல ஃபுல் பேஜ் யாரு கொடுத்துன்னு வச்சுக்கோ, சாயங்காலத்துக்கெல்லாம் அவனை வந்து மாவட்ட செயலாளர் ஆயிடுவான், அதான் தலைவி. இது இந்த அன்னபூர்ணேஸ்வரி அப்படின்ற அந்த மூணு வேர்ல இவ்வளவு மீனிங் இருக்குது. இந்த மாதிரி புரிஞ்சுக்கின்னு படிக்கணும். அந்த பேரை சொல்லும் போது அந்த எல்லா மீனிங்கும் நம்ம மைண்டுக்குள்ள வந்துச்சுனாக்கா அது ஓகேவா?